அபிராமிஷேக யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமிஷேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் செப்டம்பர் 25ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 1ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்கும் அதுதான் இப்போ பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த வாரம் திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது ரிஷபராசியில் வழக்கம் போல் குரு பகவான் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். மிதுன ராசியில் செவ்வாய், குறிப்பாக கன்னி ராசியில் 3 கிரகங்கள் சூரியன் புதன் கேது, துலா ராசியில் சுக்கர பகவான், கும்பராசியில் சனி பகவான் பக்ரகதியில் இருக்கார், மீன ராசியில் ராகு பகவான் இருக்காங்க. ஆக இந்த கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்களோ இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம பலன்களை பார்க்கணும். முதல்ல மேஷ ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் நல்ல இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். அது உங்களுக்கு ஒரு பக்கம் நன்மை. நன்மைன்னா எந்த விதத்தில் நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல உங்கள் கையில் இந்த வாரம் பணப்புழக்கம் எப்படி இருக்கும், பொருளாதாரம் அப்படிங்கிறத பார்க்குறோம். மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. அது இல்லாமல் யாருடைய பணத்தையாவது நீங்கள் கையில் வச்சிட்ருக்கிறதுக்கு அல்லது ஹேண்டில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதோட நீங்கள் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை ஏர்ன் பண்ணுறீங்க உங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்ல. இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் இருக்கார். அப்போ நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாமே நீங்கள் லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாமே நடப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். குறிப்பாக நீங்கள் யாரை நம்பிட்டு இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ விதத்தில் ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வேலையின் காரணமாக எதிர்பாராத பயணம் உண்டு. அந்த பயணம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக அமைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிரகங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறதுனால நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் 3 கிரகங்கள் இப்போ சஞ்சாரம் பண்ணுறாங்க. அப்படி இருந்தாலே உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக இந்த வாரம் இருக்குது. எந்த மாதிரியான வெற்றி, நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டீங்கன்னா செலக்ட் ஆவீங்க. வேறு ஏதாவது செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். இது எல்லாமே உங்களுக்கு நன்மையாக முடியும். உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த ஒரு தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாமே ரொம்ப மோசமாக இருந்த நிலைமைகள் மாறி இந்த வாரம் தைரியம் தன்னம்பிக்கை கூடிடும். எதுவுமே துணிஞ்சு செயல்படுவதற்கான ஒரு சூழ்நிலைகள் கிரகங்களால் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, நம்முடைய உறவுகளால் நமக்கு நன்பலன்கள், இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்து ஏதாவது விற்கலை, ப்ராப்பர்ட்டி விலை போகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. மெயினாக இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் வேலையில் ஏதாவது இன்க்ரிமெண்ட்டோ ப்ரொமோஷனோ எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கு சோர்சஸ் இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் சுமார் இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை சுமாராக இருக்குது. கணவன் மனைவி உறவு இந்த வாரத்தில் தேவையில்லாமல் கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் முழுமுதற் கடவுள் விநாயகரை தரிசனம் பண்ணுங்கள். சிவ வழிபாடை அதிகப்படுத்துங்க. ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நல்ல இடத்துல இருக்கார். அப்படி இருக்கிறது உங்களுடைய வெற்றி ரொம்ப கன்ஃபார்மாக இருக்குன்னு தான் அர்த்தம். அதுலேயும் உங்களுடைய 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார்.
ஒரு பக்கம் பேச்சின் மூலமாக வருமானம் சம்பாத்தியங்கள் இருந்தால் கூட கொஞ்சம் இந்த வாரம் பேச்ச குறைங்க. ரொம்ப ஹார்ஷாக யார்ட்டையும் பேசாதீங்க, ரொம்ப அமைதியாக பேசி பழகுங்க, வார்த்தைகளை ரொம்ப நிதானமாக யோசித்து பேசுங்க, விடுங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்முடைய வேகம் கிரகம் நம்முடைய ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால வேகம் அதிகமாக இருக்கும். ரொம்ப யோசித்து நிதானமாக பேசுங்க. நம்முடைய பேச்சு நமக்கு பிரச்சனைக்குரியதாக வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்கு. இந்த வாரத்தில் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு நல்ல புகழ் அந்தஸ்து போடும், வருமானங்கள் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. குறிப்பாக நீங்கள் வந்து அரசியல் சார்ந்த ஒரு துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு புகழையும் அந்தஸ்தையும் கொடுக்கும். உங்களுடைய தொண்டர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனை இருக்கு. எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ட்ரேடிங் பண்ணணும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. நம்முடைய பணம் பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ள வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரத்தில் இருக்கு. அதனால் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. அதற்கான கிரக நிலைகள் இந்த வாரம் இல்லை. இந்த வாரம் எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்கு, எதிர்பாராத டூர் இருக்கு, அல்லது ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் யார் வீட்டுக்காவது கெஸ்டாக போவீங்க அல்லது கெஸ்ட் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கு. அது மட்டுமல்ல எதிர்பாராத ஆலய தரிசனம் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பிரமாதம். ஸோ யாரெல்லாம் பெரிய லெவலில் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் சர்வீஸில் இருந்தீங்கன்னா உங்களுடைய வேலையில் நீங்கள் எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கீங்களோ அதற்கான ரெகக்னைஸ் இந்த வாரம் உண்டு. ஸோ வேலையில் நான் பெரிய லெவலில் ஏதாவது இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்குறேன், மானிட்டரி பெனிஃபிட்டை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை நீங்கள் உங்களுடைய சர்வீஸில் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோ சக்ஸஸ் பண்ணுவீங்க. நீங்கள் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் ஏதாவது பண்ணிங்கன்னா இந்த பிஸ்னஸ் இந்த வாரம் நல்லாயிருக்கும். உங்களுடைய துறையில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியனுடைய வழிபாடை பிரதானமாக பண்ணுங்கள். அது மட்டுமல்ல இந்த வாரத்தில் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாலையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, ஏற்றம் ஏற்படும். மிதின ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் நான்காம் இடத்துல இருக்கார், அவரோட கேது சூரியன் இருக்கிறது. யாரெல்லாம் பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிறையா இருக்கு. நீங்கள் சொந்தமாக லேண்ட் வாங்கணும்னு நினச்சிங்க அல்லது வீடு வாங்கணும்னு நினச்சிருக்கீங்க அல்லது வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இது புரட்டாசி மாதம் இருந்தால் கூட அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் இந்த வாரம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நிறைய வீட்டு உபயோகப்பொருட்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகும். இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் இதையெல்லாம் வாங்குவதற்கு இடம் கொடுக்குமான்னா கண்டிப்பாக நீங்கள் கடன் வாங்கி வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. நீங்கள் ஏதாவது கடன் கேட்டிருக்கீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் தடையாக இருந்தால் கூட கிடைப்பதற்கான வாய்ப்பு மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பாராத பயணம், அந்த பயணம் உங்களுக்கு சுமாராக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் அந்த பயணத்தால் இல்லை. அது மட்டுமல்ல உறவுகளால் உங்களுக்கு திருப்தியற்ற மனநிலைகள் இந்த வாரத்தில் இருக்கும். எல்லா உறவுகளும் நன்மையாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம், ஆனால் சுமாரான பலன்கள். அது மட்டுமல்ல லைஃப்பில் உங்களுக்கு எல்லாம் இருந்தால் கூட வாழ்க்கையில் ஒரு வெறுமை ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் இந்த வாரம் கவனமாக இருங்க. நீங்கள் ஏதாவது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை இருக்குது.
அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். அதோட நீங்க ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகள்ல இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுடைய விவசாயத்துல லாபம் இந்த வாரத்துல இருக்கு. நீங்க ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்கு, ப்ராஃபிட் நார்மலா தான் இருக்கும். ஸோ இந்த வாரத்துல அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருங்க. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல சுக்கர பகவான் அவர் ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதுனால ஒரு பக்கம் நான் முதலே சொன்ன மாதிரி திருப்தியற்ற மனநிலை இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு. ரெண்டுமே கலந்து இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்துல உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பிரமாதமா இருக்கு. யாரெல்லாம் சர்வீஸ்ல இருக்கீங்களோ நீங்க எவ்வளவு தூரத்துக்கு நீங்க எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ அதற்கான ரெகக்னைஸ் இந்த வாரத்துல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், என்னுடைய சுப்பீரியர் என்னை இது வரைக்கும் பாராட்டினதே இல்லை, என்னுடைய கொலீக்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணதே இல்லை அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வாரம் அந்த நிலைமைகள் மாறி உங்க கூட வேலை பார்க்கக்கூடியவங்களும் உங்களுடைய மேல் அதிகாரிகளும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுடைய உங்களுக்கு ஹெல்ப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த வாரத்தில் உங்களுடைய ஹையர் ஸ்டடி ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஹையர் எஜுகேஷன் பரவாயில்லாமல் இருக்கும். இந்த வாரத்தில் அப்பாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சனி பகவானையும் தன்வந்தரியையும் பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள். என்னென்னது ஒரு முன்னேற்றமாகும். கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் கையில் பணம் பொருள் இருந்துக்கிட்டே இருக்கும். மணி ரொட்டேஷன் நல்லா இருக்கு. யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும். ரொம்ப நாளாக என்னுடைய சொத்துக்கள் எதுவும் விற்கலை, என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினச்சி ட்ரை பண்ணிங்க அமையல, அது நல்ல விலைக்கு போகுமான்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்களோ இந்த வாரம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு. ப்ராப்பர்ட்டி மட்டுமல்ல, சேல் ஆகிறது மட்டுமல்ல, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான காலகட்டங்கள் இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. அதையும் கடகராசியில் பிறந்த நீங்கள் ஏதாவது சிறுதொழில் சுயதொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக யாரெல்லாம் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது கமிஷன் தொழில் பண்ணுறீங்க, புரோக்கரேஜ் தொழில் பண்ணுறீங்க, ஏதாவது கான்ட்ராக்டு கன்சல்டன்சி பண்ணுறீங்க, டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறீங்க, டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வாரம் உங்களுடைய துறைகளில் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, நீங்கள் லைஃப்பில் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு நடக்கும். துணிஞ்சு சில முடிவுகளை எடுப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பார்க்காத செய்திகள் எல்லாமே உங்களுக்கு நன்மையாக முடியும். ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க. இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுங்க, கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தான். இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு பரவாயில்ல. எது எப்படி இருந்தாலும் கடகராசியில் பிறந்த நீங்கள் இந்த வாரத்தில் பைரவரையும் நரசிம்மரையும் பிரதானமாக கும்பிட்டு வாங்க. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த வாரத்தில் நீங்கள் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு பரவாயில்ல. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை ஏன் பண்ணுறீங்களோ பரவாயில்லாமல் இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம், கண்டிப்பாக சாதகமாக இல்லை பாதகமாக இருக்கும். அதனால் ரொம்ப அடைக்கி வாசிங்க. புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள். உறவுகளால் நமக்கு தேவையற்ற மனவரத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டு விலகும். யாரையும் பெருசாக நம்பாதீங்க. இன்றைக்கு யாரையும் நம்பித்தான் இருந்தால் கூட இந்த வாரம் உங்களுக்கான கிரக நடைகள் ஃபேவரபுளாக இல்லை. தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத சிந்தனைகள் இதையெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். பொறுமை, நிதானம்,
இதுதான் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப பெரிய லெவலில் இருக்கணும். லைஃப்பில் உங்களுடைய ஆம்பிஷன் என்ன, அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இருக்கணும். இதை நீங்களே அப்டேட் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். அது இல்லாமல் நெருங்கிய உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் இருக்கு. ரொம்ப நாளாக வைக்கலை, இடம் வைக்கலை, வீடு வைக்கலை, வீடு மாறணும், இது புரட்டாசி மாதம் பகிர்ந்தால் கூட அந்த கான்செப்ட்லாம் வேண்டாம். ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. பெரிய லெவலில் நான் லாட்ரி டிக்கெட் வாங்குறேன் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அதெல்லாமே கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம், எல்லாமே ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பார்ட்னரும் நீங்களும் ஒரு திருப்தியற்ற மனநிலையில் தான் இருந்துகிட்ருப்பீங்க. இது லைஃப் பார்ட்னருக்குமே பொருந்தும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருந்துகிட்டே இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பால் அது குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும். கவர்மெண்ட்டாலும் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா இந்த வாரம் அது ஒர்க் அவுட் ஆகும். அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்னா நிறைய உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஆண் நண்பர்களால் நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க அல்லது சகோதரி இருக்காங்கன்னா அவர்களாலும் உங்களுக்கு நன்மைகள். இதையெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் துர்க்கையை கும்பிட்டு வாங்க. அது இல்லாமல் ஏதாவது ஒரு சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் எவ்வளோவுக்கு போட்டாக தைரியமாக சிந்திக்கிறீங்களோ அவ்வளோவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. எதுக்காக நம்ம இந்த ராசி பலன் கேட்குறோம் அப்படின்னா காலம் அறிஞ்சு நேரம் அறிஞ்சு நம்முடைய செயல்பாடை பார்த்துக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்கள் ராசியில் இருக்கார், அவரோட சூரியன் கேது இருக்காங்க. இப்படி இருக்கிறது உங்களுக்கு ஒரு பக்கம் இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு, இறைவன் தோன்ற துணையாக உங்களுக்கு இருந்து அருள் பாலிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் ஓரளவுக்கு இருப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அது மட்டுமல்ல உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. அப்படி இருந்தாலே நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எதிர்பாராத பயணம் இருக்குது, பயணத்தால் நன்மைகள் உண்டு. இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உறவுகளால் நட்பலன்கள் உண்டு. அது இல்லாமல் இந்த வாரம் ஏதாவது நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா செலக்ட் ஆவீங்க. ஏதோ ஒரு நான் செய்தி எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன், தகவல்களை எதிர்பார்த்துருக்கேன், எனக்கு ஃபேவரபுளாக வருமானன்னா இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்கள் ஒரு தேவையில்லாத குழப்பம் வேண்டாம். நீங்கள் லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன, அந்த ப்ராஜெக்டை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அப்படிங்கிற பிளானிங்கை இந்த வாரம் நீங்கள் சார்ட் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல நீங்கள் யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க, சுய தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, பர்டிகுலராக நீங்கள் பிளாட்ஃபார்மாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வாரம் நல்ல ஒரு உங்களுடைய துறையில் லாபம் வருமானங்கள் உண்டு. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் அண்டர் எஜுகேஷன் சரி, போஸ்ட் கிராஜுவேட்டும் சரி, நல்லாவே இருக்கும் உங்களுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும். இந்த வாரத்தில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். அம்மா மட்டுமல்ல அப்பாவுடைய அன்பும் ஆதரவும் முழுமையாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நான் பாஸ்போர்ட் வீசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்குமானா, கண்டிப்பாக இந்த வாரம் அதெல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது நன்மையாக உங்களுக்கு முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நான் வேறு கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு மாறுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்காங்க நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு பண வசதி இருந்தால் முதலீடு பண்ணுங்கள். உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, வேலைவாய்ப்புகள் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். சர்வீஸை பொறுத்த வரைக்கும்
நல்லா இருக்கு. அவசரம் இருந்தாலொழிய அவசியம் இருந்தாலொழிய இந்த வாரம் கடன் வாங்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். உடம்புல சளி தொல்லைகள் இல்லாம பார்த்துங்க. இது அதை காட்டிலும் ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக உங்களுக்கு இருக்கும். யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களோ இம்போர்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு நல்லாவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் சிவ பெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள், ஏற்றம் ஏற்படும். துளாராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் உங்கள் ராசியில் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் ராகுபட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுற, அந்த ராகு ஆறாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார். ஒரு பக்கம் உங்களுடைய வெற்றி கன்ஃபார்மாக இருக்கு, இன்னொரு பக்கம் அந்த வெற்றி அடைவதற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய விலை ரொம்ப அதிகமாக இந்த வாரம் இருக்கும். ரெண்டுமே இருக்கு. இதுலேருந்து நமக்கு இந்த வாரத்துலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, உங்களுடைய வேலை, உங்களுடைய கரியர், உங்களுடைய ப்ரொஃபஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம் இந்த வாரம். ஸோ யாரெல்லாம் ஜாப் மாறணும், யாரெல்லாம் வேறு வேலைக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செயல்படுங்க. ஏன்னா நம்ம பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. நம்முடைய வேலையில் நம்ம லீவ் போடுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. அதனால் இந்த வாரத்தில் உங்களுடைய கரியரில் ரொம்ப கவனம். அது மட்டுமல்ல, உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்கள் வேலை வாய்ப்பில் இல்லை. அது மட்டுமல்ல, உங்களுடைய சுப்பீரியரும் பெரிய லெவலில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற காலகட்டங்கள் இந்த வாரத்தில் இல்லை. அதனால் வேலையில் ரொம்ப கவனம். இந்த வாரம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. ஷேர் மார்க்கெட் நல்ல இல்லை. நீங்கள் ஃபர்தராக ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதிலெல்லாம் வேண்டாம். குறிப்பாக பிட்காயின், கிரிப்டோ கரன்சி இதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரொம்ப யோசித்து செய்யுங்க. எதுவுமே நமக்கு ஃபேவரபுளாக இந்த வாரம் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இல்லை. இந்த வாரம் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் கணவன் மனைவிகள் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். அது இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் சுமாராக இருக்குது. ஒருவேளை நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய கணங்கள் இருக்குது. நான் ரொம்ப நாளும் பாஸ்போர்ட் விசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா பண்ணலாம். இந்த வாரம் அதுக்கான சோர்சஸ் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருந்தேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு. புதிய முயற்சிகள் எதுவும் பெரிய லெவலில் வேண்டாம். எல்லா விதமான உறவுகளையும் மெயின்டைன் பண்ணுங்க. உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு விடும். அவசரம் அவசியம் இருந்தாலுடைய டிராவல் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க அல்லது போஸ்ட்போன் பண்ணுங்க. இதெல்லாமே இந்த வாரம் ரொம்ப முக்கியம். ரொம்ப நாளாக இந்த ப்ராப்பர்ட்டி விற்கலை அப்படின்லாம் பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. அதற்கான வாரமாக இந்த வாரம் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் ஹெல்த்து கண்டிஷன்ஸ் ரொம்ப முக்கியம். உடம்புல இம்யூனிட்டி பவரை கூட்டுங்க. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸோ இந்த வாரத்தில் தேவையில்லாத செலவினங்களை நம்ம சந்திக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே விநாயகரையும் முருகனையும் பிரதானமாக கும்பிட்டு வாங்க. இது ரொம்ப முக்கியம். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்காரு. அவர் உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்குறார். ஒரு பக்கம் உங்களுக்கு எதிர்பாராத தன வரவு, பொருள் வரவு இதெல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அதை முழுமையை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா, சந்தர்ப்பம் இருக்கா, சூழ்நிலை இருக்கான்னா சுமார். இந்த வாரத்தில் நம்முடைய பொருளாதார நிலைகள், வருமானங்கள் இருக்குது, அதற்கு தகுந்த செலவினங்கள் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் நம்ம பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதாவது ஒரு பக்கம் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா, நன்மையாக இருக்குமா இருக்காதான்னா நார்மலாக தான் இருக்குது. ஆக நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் பொறுமை நிதானம் இந்த வாரம். ஸோ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிங்க. அது நமக்கு சாதகமாக இருக்குமானு யோசித்து செயல்படுங்க. லைஃப்பில் நம்மளுக்கான ஆம்பிஷன் என்ன, நம்முடைய ப்ராஜெக்ட் என்ன,
அந்த ப்ராஜெக்டில் நம்ம இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சக்ஸஸ் பண்ண முடியுமா, இதெல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். மூன்றாம் இடம் உங்களுடைய எண்ணம், சிந்தனை, லாபக சக்தி அனலைஸ், அது எல்லாமே ரொம்ப கவனம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் எந்த வாரம் கவனமாக எடுத்து வைங்க. ஏன்னா உங்களுடைய ஏழாம் இடத்துல குரு, எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு, அது அத்தனையுமே உங்களுக்கு சுமாரான பலன். உங்களுடைய நான்காம் இடத்துல சனி வக்ரகதியில் இருந்து குருவில் இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படிங்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த வாரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி பவர் குறைவாக இருக்கும், அந்த ஹெல்த் விஷயத்தில் கவனம். உங்களுடைய கல்வியில் பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. அதனால் இது விஷயத்தில் கவனம். நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷன் தந்து சேல்ஸ் இருக்கு பட் ப்ராஃபிட் இல்லை. நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் அதுவும் அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை. இந்த வாரத்தில் நீங்கள் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது ரொம்ப அவாய்ட் பண்ணுங்கள். குறிப்பாக லாட்ரி டிக்கெட் வாங்கிறது, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எல்லா விதமான ஸ்பெகுலேஷனும் லாபகரமாக இந்த வாரம் இல்லை. இந்த வாரத்தில் விட்டதை பிடிக்கிறோம்னு ஆசைப்படாதீங்க. நம்முடைய பணம் பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். நம்முடைய குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் குழந்தைகளால் உண்டு. ஸோ உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் சுமாராக இருக்குது. கடவுள் முனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டே சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். பிஸ்னஸுமே பெருசாக நமக்கு லாபகரமாக இந்த வாரம் இல்லை. இந்த வாரம் முழுவதுமே சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மா பிரதானமாக கும்பிடுங்க. முருகனை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார். அவரும் செவ்வாய் உடைய நட்சத்திரத்தில் இருக்கார். ஃபஸ்ட்டு இந்த வாரத்தில் நம்முடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, அவசரம் அவசியம் இருந்தாலும் இந்த வாரம் கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் நம்முடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது வேலை இருக்குது, ஏதாவது ஒரு ஜாப் என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி என்னென்னா அந்த வேலையில் நமக்கு ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த வேலையை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் பாருங்கள். இல்லைன்னா லைஃப்பில் அது ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு ஜாபாகவே உங்களுக்கு மாறிடும். ஏன்னா கிரகமும் அப்படி தான் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல. இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகும். என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடக்கும். நீங்கள் ஏதாவது இன்ட்ரோ அட்டன் பண்ணியிருக்கீங்க, செலக்ட் ஆவீங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மைகள், நெருங்கிய உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் இந்த வாரம் நீங்கள் ஏதாவது புதிய முயற்சிகளில் ஈடுபட்டால் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் நிறைய தேடுதல் என்பது உங்களுக்கு இருக்கும். நிறைய சர்ச் பண்ணுவீங்க, நிறைய லேர்ன் பண்ணுவீங்க, அது மட்டுமல்ல ஏர்னிங்கும் இருக்கும். உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு, எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த வாரம் ஜனகம் ஃபேவரபுளாக இருக்குது. அதனால் நீங்கள் துணிஞ்சு சில முடிவுகள் எடுங்க. அந்த முடிவுகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. லைஃப்பில் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத பயணம், குறிப்பாக வேலைக்கு நிமித்தமான அந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் வெற்றியும் கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பெரிய லெவலில் இருக்கும். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருங்க, கல்வியில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நிறைய நீங்கள் யோசித்து செயல்படுவதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். அதே சமயத்தில் அம்மாவால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்க, ஏதோ ஒரு விதத்தில் லாபம் உங்களுக்கு உண்டு. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனை தந்த சேல்ஸு, அதற்கு தந்த ப்ராஃபிட்டு இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே தான். இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ட்ரேடிங் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ஸோ இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள், சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாவை தரிசனம் பண்ணிட்டு வாங்க.
இன்னும் உங்களுக்கு ஏற்றம் ஏற்படும். மகர ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் இடத்துல மக்ரகதியில குருவுடைய நட்சத்திரத்துல இருக்கார். உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட் என்பது இருக்கும். இது புரட்டாசி மாதமாக இருந்தால் கூட ஏதோ ஒரு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளை நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எதிர்பாராத தெய்வ தரிசனம் இருக்கு, ஆலய தரிசனம் இருக்கு, இது அத்தனையும் உண்டு. ரொம்ப நாளாக நான் குழந்தைக்காக காத்துட்டு இருக்கிறேன், குழந்தை பாக்கியங்களை கிடைக்குமாங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இறை அருளால் உங்களுக்கு இருக்கு. இந்த வாரத்தில் கூட ஃபினான்சியல் பொசிஷன் பரவாயில்ல, மணி ரொட்டேஷன் நல்லா இருக்கு, யாருடைய பணத்தை நீங்க ஹேண்டில் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. நீங்க ஏதாவது புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு சக்சஸ் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பா இந்த வாரம் இருக்கு. உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் வரும், சிந்தனைகள் பெரிய லெவலில் இருக்கும். நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஃபேவரபிளா இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டுமில்ல, இந்த வாரத்துல உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. உங்களுடைய ஜாப் ஓரளவுக்கு பரவாயில்ல. யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான பாசிபிலிட்டிஸ் இந்த வாரம் இருக்கு. நான் வந்து பெரிய லெவல்ல ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கான இந்த வாரம் உண்டு. நான் ஆன் சைட்டுக்கு ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன், அதுக்கு கிடைக்குமா அப்படின்னா இந்த வாரம் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கான பேப்பர்ஸ் எல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணுங்க, அதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்துல யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பை ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ கண்டிப்பா கிடைக்கும். நான் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணலான் இருக்கேங்கிறவங்க தாராளமா ட்ரை பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நான் பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ணணும் நினைக்கிறேன், அந்த பிசினஸ் நல்லா இருக்குமான்னா பரவாயில்லாம இருக்கும். ஸோ இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க. உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு நன்மைகள், மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. இந்த வாரத்துல யாரெல்லாம் பெரிய லெவல்ல கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நான் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நினைக்கிறேன், ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. உங்களுக்கு வருமானத்திற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்துல நீங்க முருகப்பெருமானையும் குறிப்பா நரசிம்மரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில பிறந்தவங்களுக்கு உங்க ராசிநாதன் சனி பகவான் உங்க ராசியிலேயே மக்ரகதியில இருக்க, குரு பகவானுடைய நட்சத்திரத்துல இருக்க. இந்த வாரம் உங்களுடைய கல்வி நல்லா இருக்கும், எஜுகேஷன். அம்மாவிட்ட எதிர்பார்க்குறீங்க, அம்மாவுடைய அன்பை ஆதரவை கண்டிப்பா கிடைக்கும். இந்த வாரத்துல யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகள்ல இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனை தந்த சேல்ஸ் நல்லா இருக்கும். யாரெல்லாம் மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கீங்களோ பரவாயில்லாமா இருக்கு. ஸோ அதே சமயத்தில் உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க, அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. குறிப்பாக யாருக்குமே ஜாமீன் போடாதீங்க, இது இந்த வாரத்தில் நமக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. யாரையும் முழுசாக நம்பாதீங்க, எல்லாமே நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும், எதுவுமே ஃபேவரபுளாக இருக்காது. இந்த வாரத்தில் நம்முடைய இளைய சகோதர சகோதரிகளால் நமக்கு நன்மைகள் உண்டு, நெருங்கிய உறவுகளாலும் நம்மளுக்கு நண்பனங்கள், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்சஸ் ஆகுமான்னா நார்மலாக தான் இருக்கு. ஸோ இந்த வாரத்தில் நான் பெருசாக ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவாய்ட் பண்ணுங்க. எல்லாமே விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் கண்டிப்பாக லாபம் இல்லை. உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் பொருள் முடங்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நம் கண்முன்னடைய பணம் பொருள் களவு போவதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. உங்களுடைய குழந்தைகள் இருக்காங்க, குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, அந்த குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க, இது இந்த வாரம் இருந்துகிட்டே இருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்கு, வருமானங்கள் சுமார். இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல, பட் இருந்தாலும் கூட உங்கள் வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் ரிஸ்க் எடுத்து பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு, அல்லது அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விடணும். பெரிய லெவலில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இந்த வாரம் அடைக்கி வாசிங்க.
ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணீங்கன்னா அதுவும் ரொம்ப கவனமாக இருங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் சிவ வழிபாடும் குறிப்பாக பிரம்மாவுடைய வழிபாடையும் ரொம்ப முக்கியமாக கும்பிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கார், அவரும் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம், நீங்கள் நினைச்சதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு உருவாகிற மாதிரி ஒரு தோற்றம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது நடக்கலாம், நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்கு. இந்த வாரம் பொருளாதார நிலைகள் நமக்கு எப்படி இருக்குன்னா வருமானங்கள் இருக்கு, செலவுகளும் இருக்கு. மணி ரொட்டேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ரெண்டாம் இடத்தை சனி பார்க்கறதுனால பேச்ச போறீங்க, இது ரொம்ப முக்கியம். பெரிய லெவலில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் சுமாராக இருக்குது. செகண்ட் மேரேஜுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரெண்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ரெண்டு இடத்துல பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் பரவாயில்லாமல் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பரவாயில்ல நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட் போகணும் அல்லது அதர் கண்ட்ரி போகணும் அல்லது அப்ராடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்கள். அதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் நிறையவே உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருப்பதனால விற்காமல் இருக்கு, சேல் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் சொத்துக்கள் கைவிட்டு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, நார்மலாக இருக்குது. உங்களுக்கு வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை, பட் வேலை உண்டு. வேலையில் வருமானங்கள் சம்பாத்தியங்களும் உங்களுக்கு இருக்குது. ப்ரொமோஷன்ஸ்க்கும் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இந்த வாரம் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த வாரம் அவசர அவசியம் இருந்தாலே கடன் வாங்காதீங்க, இதெல்லாமே ரொம்ப முக்கியம். நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளாக இருந்தால் அந்த விவசாயம் சார்ந்த துறை உங்களுக்கு சுமாராக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நார்மலாக இந்த வாரம் இருக்கும். உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது இல்லாமல் இந்த வாரத்தில் நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேங்கிறவங்க ரொம்ப ரொம்ப அடைக்கி வாசிங்க. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் சரி டிஜிட்டல் கரன்சிலையும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் கவனம் நிதானமாக இருங்க. ஸோ இந்த வாரத்தில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். ஸோ இம்யூனிட்டி பவரை ரொம்ப அதிகப்படுத்துங்க. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஒரு லாங் ஜேர்னி போவீங்க, அந்த ஜேர்னிக்காக எப்போ நீங்கள் பிளான் பண்ணுவீங்க அல்லது ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த வாரத்தில் இங்கே வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது, பண்ணுங்க. ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இந்த வாரத்தில் இருக்கும். ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சனி பகவானை பிரதானமாக கும்பிட்டு வாங்க. அது மட்டுமல்ல ஆஞ்சநேயருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். நன்றி, வணக்கம்.